எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் பிரசன்னா. தீபாவளினாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது ட்ரெஸ் எடுத்து, பட்டாசு வெடித்து, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதா நமக்கு ஞாபகம் வரும். சுதரவற்ற குழந்தைகள் நம்ம கொண்டாடுற தீபாவளியை அவங்க வாழ்நாளில் உருவாட்டியாச்சும் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கனவோடையும் ஆசி ஆசையோடையும் இருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் நாங்கள் தியா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா அந்த அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாக இந்த வருஷம் ஆதரவற்றோர், அதாவது கோயம்புத்தூரில் இருக்க ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கு புத்தாடைகளை எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு ஸ்வீட்ஸ், டின்னர், பட்டாசுகளை வெடித்து அவங்களுக்கு அவங்களோட கனவை நினைவாக்கலாம் அப்படின்றத நினச்சிருக்கோம். ஆனால் அது எங்களால் மட்டும் முடியாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்தால் தான் அதை வந்து சாத்தியமாக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். அரமன்மின் அடையாளம் அறக்கட்டளையிலேருந்து ஷர்மிளா பேசுகிறேன். நாங்கள் வந்து நிறைய நலப்பணிகள், சமுதாய பணிகள் வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். சாலையோரம் உள்ளவங்களுக்கு உணவு வழங்குறது, மரம் நடுதல், ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சமுதாய நலத்திட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஒரு பகுதியாக தான் தியா 2020 இதில் வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து நிறைய ஆதரற்ற குழந்தைங்களுக்கு, ஒரு அம்மா அப்பாவுக்கு, அம்மா அப்பா இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களால் மட்டுமே முடியாது, உங்களோட ஒத்துழைப்பையும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். வணக்கம். நான் உங்கள் மதன்குமார், அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளை, மனிதநேயம் காப்போம். அடுத்த பெரு நிகழ்வினே சொல்லலாம், தியா 2020. கோவை பகுதியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் 500 மேற்பட்டோருக்கு இந்த தீபாவளி திருநாளை அவர்கள் வாழ்வில் ஒளி வீசும் ஒரு நன்னாளை மாற்றும் பெரு நிகழ்வு தான் தியா 2020. இந்த தியா 2020 தங்களின் ஒத்துழைப்பின்றி, மக்களாகிய உங்களோட ஒத்துழைப்பால் மட்டும்தான் இது சாத்தியம் என்று நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் 11 யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மூலியமாக தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி எவ்ரி தீபாவளிக்கு நிறையா ஆர்ஃபனேஜில் நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தியா ஆர்கனைசேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கர் கருணா பேசுகிறேன். யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வழங்கக்கூடிய தியா 2020 ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளும் தீபாவளியை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஃபவுண்டர், மரியாதைக்குரிய என்னுடைய உடன்பிறவ சகோதரன் அருண் அவர்கள் எடுத்த சீரிய முயற்சியாக வருஷ வருஷம் தியா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்திட்டு வரோம். தெரியும் உங்களுக்கும், இந்த வருஷமும் அதாவது 12th வருஷமாக நாங்கள் இந்த டைம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆதரவற்ற குழந்தைகளோட அவங்க இல்லத்துக்கே போய் அவங்களுக்கு தேவையான புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து இந்த தீபாவளியை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த வருஷம் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் உங்களால் முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரே ஒரு குழந்தைக்கு உண்டான செலவை கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. தீபாவளி இந்த பண்டிகையை நினச்சாலே மனசுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் குதூகலமாகவும் இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இப்படி நம்ம ஹாப்பியாக இருக்க அதே நாளில் நம்ம ஊர்லேயே, நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஆதரவற்றோர் இல்லத்தில் வாழ்கிற நிறைய குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் நமக்கும் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அந்த ஆதரவற்ற குழந்தைகளுடைய அவசிய தேவை என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு கூட யாரும் இல்லை. இந்த வருஷம் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு சிறப்பான தீபாவளியை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு தேவையான புது ட்ரெஸ், மாஸ்க், சானிடைசர், அன்றைய தினத்துக்கான உணவு, ஸ்வீட்ஸ், அவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற பொருட்கள், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இந்த வருஷம் தீபாவளியை அவங்கள சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களுடைய உதவியும் எங்களுக்கு தேவைப்படுது. கருணை உள்ளம் கொண்ட உங்களோட ஒவ்வொருத்தரோட உதவியும் உதவி தொகையையும் இந்த ஆதரவற்ற குழந்தைகளோட கனவை நிஜமாக்கும். இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். நன்றி.